ஆண்டவருக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று சனிக்கிழமை ஜனவரி 29 சனிக்கிழமை இடைவிடா சகாய் அன்னையை நாம் நினைவு கூறுகிறோம். இடைவிடா சகாய் அன்னையின் பரிந்துரையும் கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரை வல்லமையும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் நாட்டிற்கும் ஆண்டவரை ஏறெடுக்கிற எல்லா தேவப்பிள்ளைகளுக்கும் வல்லமையையும் ஆற்றலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தர அரிமளம் திருத்தலத்திலே உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கை என்ற படகில் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எரேமியா புத்தகம் 19:19 தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை நம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, சோதனை வேளையில், தாங்க முடியாத கஷ்டத்தில், நாம் என்ன செய்வதென்று தவிக்கையில், கடவுளே உமக்கு கண் இருக்கிறதா, உமக்கு அக்கறை இருக்கிறதா, நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறோமே என்று நாம் புலம்பியதில்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலையும் அச்சமூட்டுகின்ற அனைத்தையும் நீக்கியவராய் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் அஞ்சினீர்கள், உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை என்று நம்மை பார்த்து கேட்கிறார். காற்றையும் கடலையும் மட்டும் கடவுள் கடிந்து கொள்ளவில்லை, நம்முடைய விசுவாசமின்மையையும் கடிந்து கொள்கிறவராய் இயேசு ஆண்டவர் இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை, வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று தம் சீடர்களை தம்மிடம் அழைத்தார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தம் பின்னால் வந்து தன்னுடைய படகிலே தன்னோடு பயணி செய்த அந்த சீடர்களை இன்று நற்செய்தியிலே வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று அழைக்கிறார். சீடர்களுடன் படகில் இயேசு பயணிக்கையில் ஒரு பெரும் புயல் அடிக்க, அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத, அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருக்க, இயேசு படகின் பின்பதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று மார்க் எழுதுகிறார். சீடர்களோ, போதகரே, நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவை எழுப்ப, இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்று கூறி காற்றையும் கடலையும் அடக்கி அமைதியை உண்டாக்கினார். சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை என்று கேட்டார். சீடர்களோ, காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடலில் சீடர்களின் இந்த அனுபவம் சோதனைக்குரியதும் குற்ற உணர்வு நிறைந்ததுமாக இருக்கிறது. மனிதனுக்கு கடவுளின் அமைதியான மென்மையான சக்தியை காட்டிலும் தன்னை அலைக்கழிக்கின்ற அச்சுறுத்துகின்ற சக்திகளை பெரிதாய் தெரிகிறது. இயேசு ஒரு மெத்தை மீது ஆழ்ந்து தூக்கத்தில் இருந்தார் என்பது நம் சிந்தனையை தூண்டும் ஒரு அழகான காட்சியாகும். இங்கே சீடர்களுக்கு தங்களின் துன்பத்தில் இயேசுவை பார்க்க கண்கள் இல்லை, அலைகளையும் புயலையும் மட்டுமே கண்டார்கள். சீடர்களின் அச்சத்திலும், அலைக்கழிக்கப்படுகிறோம் என்ற அவநம்பிக்கையிலும், அழிந்து கொண்டிருக்கிறோம் என்ற பயத்திலும் மனிதனின் உண்மையான மனநிலை பிரதிபலிக்கிறது. உலகில் பெரும்பாலான மனிதர்கள் கடவுளுக்கு நம் மீது கவலையே இல்லை என்றே நினைக்கின்றனர். இயேசு கடிந்து கொண்டது காற்றையும் கடலையும் மட்டுமல்ல, மனிதர்களின் அவநம்பிக்கையான உள்ளத்தையும் தான். ஒத்தமைவு நற்செய்திகளில் பொதுவாக பதிவு செய்யப்பட்டுள்ள 12 இயேசு காற்றையும் கடலையும் அடக்கியது 6 புதுமையாகும். இயேசுவின் புதுமைகளை இயற்கை மையப்படுத்திய புதுமைகள் என்றும், மக்களை மையப்படுத்திய புதுமைகள் என்றும் இரு வகைகளாக பிரிக்கலாம். மக்களை மையப்படுத்திய புதுமைகள் குணமளிக்கும், தீயாவியை ஓட்டும், இறந்தோரை உயிர் பெறச் செய்யும் புதுமைகளாகும். இயற்கையின் மீது இயேசு கொண்டுள்ள வல்லமையை வெளிப்படுத்தும் புதுமைகளாக காற்றையும் கடலையும் அடக்குதல், கடல் மீது நடத்தல், 1000 பேருக்கு உணவளித்தல், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுதல் போன்றவை அடங்கும். இயேசு முதலில் தன் சீடர்களை அழைக்கையில், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று மார்க் 1:17 வாசிப்பதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று மார்க் 4:35 கூறுகிறார். முதல் அழைப்பு சீடர்களின் வாழ்வை மாற்றியது. போதனைகள் புதுமைகள் வழியாக இயேசுவுடன் மனிதர்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சீடர்களை இயேசு அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறார். அக்கறை என்பது இங்கு புறவினத்தார் வாழ்ந்த கெரசேனர் பகுதியை குறிப்பதாக பார்க்கிறோம். கலிலேயா கடல் கடல் மட்டத்திற்கு கீழ் உள்ளதாலும், கடலை சுற்றி மலைகள் அமைந்திருந்ததாலும், இங்கு அடிக்கடி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் புயல்கள் ஏற்படுவது வழக்கம். புயலுக்கு நடுவில் ஒருவரால் தூங்க முடியுமா? முடியும். மனச்சாட்சியுடன் மல்யுத்தம் செய்யாமல் மனநிமிதியோடு தூங்கச் செல்பவர்கள் நன்றாக தூங்க முடியும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் சிறு குழந்தைகள் தூங்கும்போது அவர்கள் புன்முறுவல் பூப்பார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம்.
காரணம் வானதூதர்கள் குழந்தைகளுடன் விளையாடுவார்கள், அதனால்தான் குழந்தைகள் புன்முறுவல் பூக்குகிறார்கள் என்று பெரியவர்கள் சொன்னதையும் கேட்டிருக்கிறோம். அத்தகைய ஆள் தூக்கத்தில் இயேசு இருந்தார். நாள் முழுவதும் மக்களுக்கு நன்மை செய்தும் போதித்தும் பலரை குணமாக்கிய திருப்தி, உடல் நலத்துடன் உள்ள நலத்தையும் வழங்கிய திருப்தி, தான் சொன்ன வார்த்தைகளால் பலர் குணமாகியதை கண்டு தந்தையை புகழ்ந்த பெருமை. நாள் முழுவதும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசு மாலையில் உடல் அளவில் களைப்படைந்தார். இயேசு உடல் அளவில் களைத்து போயிருந்தாலும் மனதளவில் மனச்சாட்சி அளவில் தெம்பாக இருந்தார். உடல் களைப்பும் உள்ள தெம்பும் நல்ல உறக்கத்திற்கு அடிப்படையானவைகள். நம்மில் பலர் நாள் முழுவதும் உழைத்து களைத்தாலும் மனமோ தேவையற்ற நினைவுகளை சுமந்து அலைபாய்வதால், உடல் தூங்க முனைந்தாலும் உள்ளம் தூங்க மறுப்பதால் போராட்டம் ஆரம்பமாகிறது. இந்த போராட்டத்திற்கு தீர்வு தூக்க மாத்திரைகள் அல்ல. ஒரு சிலர் மதுபானங்களை அதற்கு தீர்வாக காண்கிறார்கள். இதுவும் தவறு. இவைகள் தீர்வுகள் அல்ல, தீமைகள் என்பதை நாம் உணர வேண்டும். நாள் முழுவதும் நாம் பேசும் பேச்சுக்கள், செய்யும் செயல்கள் நமது மனங்களில் பாரங்களை சேர்க்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மையும் மீறி வந்து சேரும் பாரங்கள் படுக்கைக்கு போகும் முன் கடவுளின் பாதத்தில் இறக்கி வைக்க தெரிய வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான சொல்லாடல் உண்டு, A joy shared is doubled, A sorrow shared is halved என்று. அதாவது, பகிரப்படும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது, பகிரப்படும் துன்பம் பாதியாக குறைகிறது என்று பொருள். இப்படி பாரங்கள் துன்பங்களை பிறருடன் பகிர்ந்து பாரங்களே இல்லாத மனதை படுக்கைக்கு சுமந்து சென்றால் சீக்கிரம் தூக்கம் வரும், ஆழ்ந்தும் தூங்குவோம். புயல் வீசியது, இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். புயலையும் மீறி சீடர்கள் எழுப்பி கூப்பாடு போட இயேசு விழித்தெழுந்து புயலை அடக்கினார். தன் சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை என்று கேட்டார். இந்த கேள்வி இயேசு புயலையும் நம்பிக்கையற்ற தன்மையும் சேர்த்து பார்த்தே கேட்டதாக நான் பார்க்கிறேன். நம் வாழ்க்கையில் துன்பம் என்னும் புயல் வீசும் நேரத்தில் நம் விசுவாசம் எங்கே போகிறது? ஆள் மனதில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டுள்ளதா, அல்லது எழுந்து நின்று சத்தம் போட்டு இறைவனை அழைக்கிறதா, அல்லது துன்பம் புயல்கள் வரும்போதெல்லாம் விசுவாசம் நமக்கு டாட்டா காட்டிவிட்டு நடுக்கடலில் நம்மை தத்தளிக்க விட்டு விடுகிறதா? இதற்கான பதில்களை தேட நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். சீடர்கள் உமக்கு கவலையே இல்லையா என்று கூறி இயேசுவை எழுப்பியது போல, உலகில் மக்கள் இன்னும் இயேசுவை பார்த்து உமக்கு கண்ணில்லையா, காதில்லையா, கவலை இல்லையா, இரக்கமில்லையா என்ற பாணியில் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். பிரச்சனை வந்ததும் அவற்றுடன் கடவுளை பார்ப்பதும், பிரச்சனைகள் தீர்ந்தபோது கடவுளை குறை கூறுவதும் நமது வழக்கமாக உள்ளது. பிரச்சனைகளில் ஆணிவேர் கண்டுபிடிக்கும் பொறுமையும் தெளிவும் நமக்கு தேவை. நாம் சந்திக்கும் பெரும்பாலான பிரச்சனைகள் நம்மாலோ அல்லது நம்மை சுற்றியுள்ளவர்களாலோவே உருவாக்கப்படுகிறது. பிரச்சனைகளை கடவுள் ஒருபோதும் உருவாக்குவதில்லை. இயற்கையில் உருவாகும் வெள்ளம், புயல், நிலநடுக்கம் போன்ற பேரிடர்கள் கூட கடவுளுடன் தொடர்பு படுத்துகிறோம். இயற்கை பேரழிவுகள் கூட மனிதன் மனச்சாட்சியின்றி இயற்கைக்கு எதிராக சுயநலத்துடன் வாழ்ந்ததனால் ஏற்பட்ட விளைவுகள் என்பதை நம்மில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறோம்? 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று ஒரு சில மனிதர்களின் மனச்சாட்சியற்ற விபரீத ஆய்வுகளால் உருவான கோரம் என்பதை நாம் எப்பொழுது உணரப்போகிறோம்? இப்படி உண்மை இருக்கையில், புயல் வீசும்போது அக்கறையின்றி இயேசு தூங்கிக் கொண்டிருப்பதாக சீடர்கள் குற்றம் சுமத்தியது போல, நமது துன்ப வேளைகளில் நாமும் இயேசு நம்மீது அக்கறையற்று அமைதி காக்கிறார் என்று பழி சுமத்துவது நியாயமா? சீடர்கள் இயேசு மீது பழி சுமத்த காரணம் பயம் அல்லது அச்சமாகும். அச்சத்திற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது புயல். இயேசு முதலில் புயலை அடக்குகிறார், அதன்பின் ஏன் நான் இருக்கையில் உங்களுக்கு இவ்வளவு அச்சம் ஆட்கொண்டது என்பதை சிந்திக்க அழைக்கிறார். நமது குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்வை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனைகள் என்ற புயல் வீசி நம்மை வீழ்த்தாட்டும் போது ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டும் சூழல் எழுவது இயல்பு. ஆனால் அத்தகைய சூழல்களில் குற்றம் சாட்ட காரணமான பிரச்சனைகள் மீது நமது கவனத்தை திருப்பாமல் வீசுகின்ற புயலை அடக்கவல்ல இயேசு மீது நமது கவனம் பதிய வேண்டும் என்பதே ஆண்டவர் நமக்கு விடுக்கும் அழைப்பு. உலகில் நிகழும் வன்முறை, மதவெறி ஆட்டம், பிரிவினைவாதம், சுயநலம் போன்ற பெரும் புயலில் சிக்கித் தவிக்கும் இன்றைய மனிதனை எல்லா துயர கடல்களிலிருந்தும் காக்கவல்ல, அமைதியை உருவாக்கவல்ல, தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று 1 பேதுரு 5:7 ராயப்பர் கூறும் இயேசுவால் மட்டுமே நம் வாழ்வில் அமைதியை, மகிழ்ச்சியை, அன்பை நிலைநாட்ட முடியும் என்பதை உணர்ந்த தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்.
அவர் நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கைக்குள் வருவோம். நம் பிரச்சனைகள் தீர, கவலைகள் போக, கடன் தொல்லைகள் மாற, கடவுள் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் இடைவிடா சகாய எண்ணெய் வழியாகவும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.